வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல கிரிக்கெட் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சியில போலாம். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை சொல்லிட்டு அப்படியே கான்டென்ட்ல ஃபுல்லா டிராவல் பண்ணலாம். நம்ம பும்ரா இருக்காருல்லங்க, ஜஸ்பிரீத் பும்ரா, ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருந்த ஒரு பையன். ஐபிஎல் அணி இந்த மும்பை இந்தியன்ஸ் இருக்கு பாருங்க, அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. பையன் நல்லா தெருவில் விளையாடுறானேப்பா, ட்ரைன் பண்ணி நம்ம டீமுக்கே ஃபியூச்சராக எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பிளேயர் தான் நம்ம பும்ரா. வேர்ல்டு நம்பர் ஒன் பிளேயர் அப்படின்ற ஒரு பெருமளை எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க. அப்பேற்பட்ட பெருமையை சம்பாதிச்சவரும் நம்ம பும்ரா தான். அவரோட போலிங்கை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ஷார்ப்பான போலிங்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பேசர்ஸ்லாம் என்ன பிரச்சனைனா, அடிக்கடி இன்ஜூர்ட் ஆவாங்க. அதில் ஒரு சில பேசர்ஸ் மட்டும்தான் தப்பிப்பாங்க, இந்த லசித் மலிங்கா மாதிரிலாம். ஆனால் பெரும்பாலான பேசர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த கையை சுழற்ற அந்த விஷயம் இருக்குல்ல, இதுலேயே நிறைய இன்ஜூர்ட் ஆகி நிறைய நாட்கள் விளையாடாமே இருப்பாங்க. அப்பேற்பட்ட கடினமான மூமெண்ட்டில் இப்போ இருந்துகிட்டு இருக்கவர் தான் நம்ம பும்ரா. அப்பேற்பட்ட பும்ரா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எந்த கேமும் விளையாடல. இந்திய அணி முக்கியமான போட்டிகளில் தோற்குது அப்படின்னா, அந்த மேட்சஸில் பும்ரா இல்லாமல் இருந்தது தான் பெரும் காரணம்னு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு இந்தியாவோட பவுலிங் ஸ்டாராக பும்ரா வளர்ந்து நின்னாப்பில். அந்த மனுஷன் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய முக்கியமான போட்டிகளில் தோற்று வேர்ல்டு கப் இருக்குங்க, அந்த ஆதங்கள்லாம் நம்மளுக்கு அடங்குமா? அது வரைக்கும் அந்த மனுஷன் விளையாடலையே. அப்பேற்பட்ட பும்ரா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டை போட்டிருக்காப்புல தன்னோட கம்பேக் சார்ந்து, ஐ எம் கம்மிங் டு ஹோம் அப்படின்னு போட்டிருக்காருங்க. இது போல் சில ஃபோட்டோஸையும் அதை தொடர்ந்து பார்க்க முடியுது. மனுஷன் பயிற்சியில் இருக்காப்புல. இதுக்கப்புறம் இந்தியாவோட அடுத்த டோர்னமெண்ட் சாதனை அறிவிப்பு வெளியாகுதுன்னா, பும்ரா பேரும் உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதா பிசிசிஐ வட்டாரங்கள் இப்போ தகவல்களை வெளியிட ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ ஐம் கம்மிங் ஹோம்னு கொடுத்துருக்காப்புல, பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ் விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரைட்டு, அடுத்த முக்கியமான விஷயங்க, நம்ம ஐபிஎல் இருக்குல்ல, இது முடிஞ்சு போயிடுச்சு, நம்மளோட ஸ்டார்ஸ்லாம் பெருசாக பார்க்க முடியல, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற இயக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு? அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமெரிக்காவில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, அந்த டோர்னமெண்ட்டை பார்க்க ஆரம்பிங்க. லிட்ரலாக நம்ம ஐபிஎல் இருக்குல்ல, இதோட டச்சாக அப்படியே அங்கே இருக்குங்க. நம்ம ஐபிஎல்ல இந்த முக்கியமான டீம்ஸ்லாம் இருக்குல்ல, சிஎஸ்கேவாக இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், கல்கட்டா நைட் ரைடர்ஸாக இருக்கட்டும், இந்த அணிகள்லாம் அமெரிக்காவில் நடக்கிற இந்த T20 கிரிக்கெட்டில் சில அணிகளோட உரிமையாளர்களாக சேர்ந்துருக்காங்க. இட் மீன்ஸ் அங்கே இருக்க அணிகளை வாங்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முந்தைய வீடியோவில் நம்ம இதை பற்றி தெளிவாக பேசிட்டோம். அப்பேற்பட்ட டோர்னமெண்ட்டுக்கு பேர் MLC சொல்லுவாங்க, மேஜர் லீக் கிரிக்கெட். நம்ம அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கிறது. கிரிக்கெட் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பிரபலமாயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அமெரிக்காவில் T20 கிரிக்கெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதில் TSK அதாவது டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் நம்ம ஐபிஎல் வந்த பேர்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎஸ்கே டீம் இருக்குல்ல, அவங்க வாங்கி போட்ட டீம் தான் இந்த டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ். இந்த டீமுக்கும் எம்ஐ நியூயார்க், எம்ஐயா மும்பை இந்தியன்ஸாக கேட்டிங்கன்னா, எஸ் சாட்சாத் அவங்களே தான், அவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் தான் இதுங்க எம்ஐ நியூயார்க். இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில் இப்போ ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம இந்த வாட்டி ஐபிஎல்ல மும்பையை போட்டு பிறந்தெடுத்தோம் பார்த்தீங்களா சிஎஸ்கே, இதே சாயலில் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு இந்த மஞ்சள் படை அந்த நீல படையை பிறந்தெடுத்துருக்கு. அந்த மேட்சோட ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். அதாவது அந்த டிஎஸ்கே டீமில் பிளேயிங் 11 இந்த மேட்சில் கிளம்புறாங்கனால அவங்க யார் யாருன்ற பட்டியலை இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம பிராவோ தான் பில்லரை டீமுக்கு ஓகேவா, இங்கே நம்ம ஒரு கோச்சாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அங்கே தலைவன் தான் ஸ்டார் பவுலர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎஸ்கேவோட லைன் அப்புங்க. எஸ் நம்ம சிங்கங்கள், 11 சிங்கங்களோட லிஸ்ட்டு தான். இதன்படி பார்த்தீங்கன்னா, டிவான் கான்வே, ஃபேப் டு பிளசிஸ், கோடி செட்டி, டேவிட் மில்லர், மிலின் குமார், மிச்சல் சாண்ட்னர், வெயின் பிராவோ, டேனியல் சாம்ஸ், முகமது மோசின், ரஷ்டி தரான் அண்ட் ஜியா உல் ஹக் முகமது. டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே, நாங்கள் முதல்ல பேட்டிங் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டுகளை இழந்து 154 ரன்ஸை குவிச்சாங்க 20 ஓவர்கள் முடிவில். இதுக்கப்புறம் எம்ஐ நியூயார்க் அணி களமிறங்குச்சு. அந்த அணி ஆரம்பத்தில் ஓகே, அதுக்கப்புறம் சர்க்கிள் பெருசாக இருந்துச்சு. 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்ஸை மட்டும் தான் குவிச்சாங்க. ஆக்சுவலாக டிஎஸ்கே 154 ரன்னை வச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்குங்க, பெரிய விஷயங்க. நம்ம டிஎஸ்கே 17 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சில். விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லைங்க, ஏன்னா சிஎஸ்கேல நம்ம யார் யாரெல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அவங்கெல்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்குமா என்ன? இந்த மேட்சில் யார் யார் எவ்வளோ ரன்ஸை குவிச்சாங்க, யார் யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்தாங்க, இந்த முழுமையான ஸ்கோர் கடை இப்போ பார்த்துட்டு வாங்க. டிவான் கான்வே 55 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 74 ரன்ஸை குவிச்சார், ஸ்ட்ரைக் ரேட் 134.55. ஃபேப் டு பிளசிஸ் 9 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 8 ரன்களையும், கோடி செட்டி 18 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 12 ரன்களையும், டேவிட் மில்லர் 15 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 17 ரன்களையும் குவிச்சாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக மிச்சல் சாண்ட்னர் ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும், 13 பந்துகளில் 27 ரன்ஸை குவிச்சார். இதில் ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்களா 207.69.
வெயின் பிராவோ 4 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 5 ரன்களையும், டேனியல் சாம்ஸ் 1 ரன்னையும், மிலிந்த் குமார் 1 ரன்னையும் எடுத்தாங்க. இதில் எம்ஐஎன்ஒய் அணியோட பவுலிங் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பவுலர்ஸ் மட்டும் தான் விக்கெட்ஸை வீழ்த்தியிருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ரன்ஸை விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினாரு. ககிசோர் ரபாடா 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், கைரன் பொல்லார்ட் 3 ஓவர்கள் பந்து வீசி 17 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டையும், ரஷித் கான் 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க. இலக்க நோக்கி களமிறங்கின எம்ஐஎன்ஒய் அணியோட பேட்டர்ஸ் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் தருமாறு தான் செஞ்சிருந்தாங்க. அந்த டீமோட ஷயான் ஜாங்கீர் 38 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 41 ரன்களை குவிச்சார். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 107.89. மொனாங் பட்டேல் 2 பந்துகளை ஃபேஸ் பண்ணாரு, பட் 1 ரன் கூட எடுக்கல. ஸ்டீவன் டெய்லர் 21 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 15 ரன்களை குவிச்சார். நிக்கோலஸ் பூரன் 15 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 19 ரன்களையும், டிம் டேவிட் 19 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 24 ரன்களையும் குவிச்சாங்க. கைரன் பொல்லார்ட் ஃபஸ்ட்டு பால்லேயே அவர் டக் அவுட்டுங்க, வெளியே போயிட்டார், ரன் எதுவுமே எடுக்கல. ஹமீத் அசாம் 12 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 13 ரன்களை குவிச்சார். ரஷித் கான் இருந்த வரைக்கும் ஆட்டம் எடுக்கல, பட் இவரோட மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியல. இவர் 9 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 13 ரன்ஸை குவிச்சார். ககிசோ ரபாடா டக் அவுட் ஃபர்ஸ்ட் பால்லேயே, ட்ரெண்ட் போல்ட் 2 ரன்களை குவிச்சார், இவரை இருந்த வரைக்கும் ஆட்டம் எடுக்கல. டிஎஸ்கே அணியோட பவுலிங் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு பக்கம் மோசின், பிராவோ, சாண்ட்னர் அவங்க இவங்க இத்தனை பேர் இந்த பட்டியலில் இருந்தாலும், டேனியல் சாம்ஸ் இருக்கார்ல, அவர் தான் கீ பவுலராக திகழ்ந்திருக்காரு இந்த மேட்சில். 4 ஓவர்கள் பந்து வீசி 15 ரன்ஸை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினார். எக்கானமி பார்த்தீங்களா, 3.75 தான். ஃபேப் டூ ப்ளசிஸ் இந்த மனுஷன் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் பெங்களூர் அணிக்கு தாரை வார்க்கப்பட்டார். ஆனால் டிஎஸ்கே டீமுக்கு இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காப்புலங்க. சும்மா சொல்லக்கூடாது, தலைமை அப்படின்றத மனுஷன் கரெக்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அவரால் ரன்ஸ் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. அது ஆக்சுவலாக ஒரு சரியான ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுவாப்புல, ஆனால் பால் மிஸ் ஆகிடும். ஆனால் பேட்டிங்கில் விட்டதை ஃபீல்டிங்கில் பிடிச்சிட்டாருங்க. என்ன ஃபீல்டிங்குன்றிருங்க, ஐயோ யோ, இந்த ஒரே மேட்சில் 3 கேச்சஸ், அதில் ஒரு கேட்ச் அவர் பிடிச்ச விதமாக இருக்கு. ஏதோ ஆர்லேயே இருப்பாருங்க, அப்படி பறந்து வந்து அந்த கேட்சை பிடிச்சி பாலை கீழே மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாப்புல, இப்படி தான் கேட்ச் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த பவுண்டரி லைனில் யார் யார் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, டிஎஸ்கே டீமுக்காக ஒரு பக்கம் நம்ம ஃபேஃபு, இன்னொரு பக்கம் டேவிட் மில்லர், இந்த ரெண்டு பேரும் எப்போ ஏற்பட்ட ஃபீல்டர்ஸ்ன்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அந்த ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட காப்பான் மாதிரி தான் இந்த டீமுக்கு செயல்படுறாங்க ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும். நம்ம ஃபேஃப் அவர்கள் பிடிச்ச 3 கேட்சை சொன்ன பார்த்தீங்களா, அதில் முக்கியமான ஒரு கேட்ச் டீம் டேவிட் கொடுத்த கேட்ச், இன்னொரு கேட்ச் அசாம் கொடுத்தது, இன்னொன்று ரபாடா கொடுத்தது. இதில் டீமோட கேட்சை மட்டும் நம்ம ஃபேஃப் விட்டுருந்தாரு, மேட்சை டீமே முடிச்சு விட்டுருப்பாரு. ஸோ நம்ம இங்கே சிஎஸ்கே டீமில் ஃபேஃபை பார்க்க முடியல. ஆனால் அமெரிக்காவில் நம்ம சிஎஸ்கேவோட பிதாமகன் பிராவோ கூட சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ்க்காக நம்ம ஃபேஃப் விளையாடிக்கிட்டு இருக்காப்புல, மஞ்சள் ஜெர்சியில், ரைட்டு. இன்னொரு பக்கம் நம்ம பிராவோ, சும்மா சொல்லக்கூடாது அந்த மனுஷனை, எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் சிஎஸ்கேல இருந்திருக்கலாம் போல இருக்கு, அப்படி தான் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. பிராவோ பொறுத்த வரைக்கும் தூக்கி நல்லா யாக்கர் அடிச்சுட்டே இருக்கணும், அப்படியே அவங்க பாலை ஃபேஸ் பண்ண விடாமல் நம்ம போடணும், இப்படிலாம் கிடையாது. விக்கெட்டுக்காக ஃபுல்லாக பாலை போடுவாப்பில், கன்சிட் பண்ணவும் பார்ப்பாப்புல. இந்த மேட்ச்லேயும் அவரோட ஸ்லோ பால் மேஜிக் இருக்குல்ல, அதை பார்க்க முடிஞ்சது. நல்லா வெறிகொண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, இறந்த எம்ஐ நியூயார்க்கு. அந்த டைமில் ஒரு ஸ்லோ பால் யாரும் எதிர்பார்க்காம போட்டு அதை விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணாருங்க. இந்த மேஜிக்கெலாம் நம்ம பிராவோவில் மட்டும் தான் சாத்தியப்படுத்த முடியும் போல இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த பக்கம் பிராவோ, அந்த பக்கம் பொல்லாடு, எப்படி ரைவல்ரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பொல்லாடால் இந்த மேட்ச்சில் சோபிக்க முடியல. அந்தாப்பில் நின்னாப்பில் நம்மளால் ஒருத்தர் பவுலிங் போட்டார், எல்பிடபிள்யூ கிளம்பிட்டே இருந்தாப்பில், ரிவ்யூ கேட்டாங்க, ஆனால் அவுட்டுனு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவர் பெருசாக ஷைன் பண்ணல இந்த மேட்சில். இந்த போட்டியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது யார் கொடுக்கப்படுதுன்னா, நம்ம டிவான் கான்வே. ஏன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்ததும், என்னப்பா இது சிஎஸ்கே தான் அடிக்கடி இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வாங்குவார், அங்கே போயும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அமெரிக்காவில் நம்மால் தான் இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதுனா இவர் பேர் தான் முதல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம சிஎஸ்கே இருக்குல்ல, இதுக்காக விளையாடினா 24 போட்டிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 முறை இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கியிருக்காப்புல. இப்போ டிஎஸ்கே ஆடிக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவில், இது வரைக்கும் 3 போட்டிகளை களமிறங்க இருக்காரு, அதில் இதோ ஒரு பிளேயர் ஆஃப் த அவார்டாக வாங்கிட்டாப்புல. ஸோ 24 எங்கே இருக்குது, 3-1 எங்கே இருக்குது பார்த்தீங்களா. போக போக பார்த்தா ஒரு சீசனில் அதிகப்படியாக பிளேயர் ஆஃப் த அவார்டு வாங்கின வீரர் இவர் தான், ஒரு பெருமை ஒரு கிடைக்கலாம் போல இருக்குது. அப்படின்னா பாங்க, டிஎஸ்கே தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு புள்ளிப்பட்டியலே சான்று. என்னென்னா, நாம் இதற்கு 3 போட்டிகள் விளையாடிருக்கோம், அதில் 2 ஜெயிச்சிருக்கோம், 1 தோத்துட்டோம். ரீசெண்டாக நடந்த மேட்ச் தான் நம்ம தோத்துருந்தோம், புள்ளிப்பட்டியலில் பின்னாடி வந்தோம். நல்ல வேலை இந்த எம்ஐஎன்ஒய் வந்ததுனால, அவங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்ததுனால நாம் இப்போ டாப்புக்கு போயிருக்கோம், இல்லைனா நம்ம நிலைமை கவலைக்கிடமாக தான் இருந்திருக்கோம். இந்த புள்ளிப்பட்டி நிலவரத்தை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வந்துடுங்க. 4 புள்ளிகளோடு டிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும், அதே 4 புள்ளிகளோடு எஸ்இஏ செகண்ட் பிளேஸ்லையும் இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த இடங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 புள்ளிகளோடு எம்ஐஎன்ஒய், டபிள்யூஎஸ்ஹெச் அண்ட் எஸ்எஃப் இந்த அணிகள் இருக்குது.
அண்ட் இந்த பட்டியலோட கடைசி இடமான 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஏகேஆர் அணி இருக்கு. நம்ம ஐபிஎல் தான் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்கா நினச்சா அமெரிக்கா வரைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் எல்லாரும் கிரேஸாக மாறி இருக்கான்னு. அதுவும் அமெரிக்காவில் கூட இந்த டிஎஸ்கே களமிறங்குற போட்டிகள்லாம் ஃபுல்லாக மஞ்சள் படை தான். இங்கே சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல நாடுகள்லாம் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு. லிட்டரலாக இதே மாதிரி அமெரிக்காவுக்குள்ளே அவ்வளோ ஃபேன்ஸுங்க. அதாவது இந்த எம்ஐஎன்ஒய்க்கு எதிராக நம்ம விளையாடிட்டு இருந்தாலும் இந்த கடைசி போட்டி இதில் கூட இந்த ப்ளூ ஜெர்சிஸை பெருசாக பார்க்க முடியல. எங்கே திரும்பினால எல்லோ 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 எங்கே போனாலும் சிஎஸ்கே டிஎஸ்கே கொடி பறக்கிறத தெளிவாக பார்க்க முடியுது மஞ்சள் படையால். ரைட்டு, அந்த ஒரு அப்டேட் சொல்லி முடிச்சோன்னா அடுத்த ஒரு வீடியோ அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம எம்எஸ் தோனி இருக்கார்ல, ஏன்னா டிஎஸ்கே வரைக்கும் போயிட்டோம், சிஎஸ்கேக்கு விதை போட்ட மனுஷன், அவரை பற்றி பேசாமல் இருந்தது எப்படி. நம்ம தோனி அவர்களை இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான நம்ம வெங்கடேஷ் பிரசாத் அவர்களும் சுனில் ஜோஷி அவர்களும் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சுட்டு இந்த ராஞ்சியில் தோனி அவர்கள் வீடு இருக்குல்ல, அங்கே அவரோட பைக் அண்ட் கார் கலெக்ஷன் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க அதை வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது வீடா இல்லைனா கார்கள் பைக்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கிற பார்க்கிங்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ வண்டி இருக்குங்க. ஒரு தடவை இன்டர்வியூக்களோட தோனி சொல்லியிருந்தாப்புல, எனக்கு இருக்க கெட்ட பழக்கம் இந்த பைக்குகளாக வண்டிகளாக வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்கிறது. நான் முதல்ல நிறுத்த வேண்டிய ஒரு பழக்கமாக இருந்தால் அந்த ஒரு பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னார். அப்போ புரியல, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது. அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற வாகனங்கள் மட்டும்தான் இது. இவரோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அங்கே எவ்வளோ வாகனங்கள் நிறுத்தி வச்சிருக்கிற மனுஷன் இப்போ வரைக்கும் தெரியல. What do I say? How do you feel being in Ranchi first? Like how? Amazing. Your first time? No, not at all. Okay. It's my fourth time. This is the fourth or fifth time, I think. My first time. Probably first time you're here with the legend. Okay. And but this is crazy. Okay. This place is crazy. Any comments? You can't explain. You can't explain about this whole setup. The old place. Any comments on this? Unless and until someone is mad about this, you can't. I'll take a video. Doesn't it look weird, all these bike showroom ho sakta hai ye. Isliye jab ye band aata na to bahut bada hota. Yeah, it's full. Because you took everything, so I needed to have something of my own. So this is the only thing you allowed. That also you wanted after the badminton court. I said no, it will be before the badminton court. Which one? There's a badminton court on that. Oh, okay. Oh God. No, this is crazy. There's no someone needs to have. There's no explanation. Hell of a lot of passion to do something less or to have something less. I'm telling you. Otherwise, or someone has to be mad. Mad, I would say. I think it's passion. You have to be crazy about this. Yeah. Let me tell you a story. This was the first time I was in May. We were going to go first. So what was it? தோனி அவர்கள் அப்டேட்டுக்கு அடுத்தபடியா நம்ம ஜெய்ஸ்வால் சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அந்த பையனை பத்தி பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பானிபூரி வித்துட்டு இருந்த பையங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஒரு கடையில் வேலை செஞ்சு அந்த கடை ஓனரை அடித்து துரத்தி பல பிரச்சனைகள் இந்த பையனுக்கு வாழ்க்கையில். அவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்து ஸ்டப்பனாக நின்று ஜெயிச்சிருக்க ஒரு பையன் ஜெய்ஸ்வால். அப்பேற்பட்ட நம்ம ஜெய்ஸ்வால் சமீபத்தில் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணி இருக்கல, இந்த டீமை எதிர்த்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிடுதாங்க. அந்த போட்டி நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு அறிமுக போட்டி, டெஸ்ட் டெபியூங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நம்ம ஜெய்ஸ்வால் செஞ்சுரியை போட்டு பிறந்தாப்புல, 170+ ரன்ஸு, நிறைய பேரோட கனவு இதெல்லாம் அந்த கனவை சாதிச்சிருக்காரு. எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அவரால் இந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும் பாருங்க. அறிமுக போட்டியில் இந்த அளவுக்கு ஷைன் பண்ணி அதுவும் விராட் கோலி போன்ற ஒரு லெஜண்ட் பிளேயரோடு நின்று அந்த காலத்தை பகிர்ந்துக்கிற வாய்ப்புலாம் பெரிய வாய்ப்பு. அப்பேற்பட்ட லெஜண்டுக்கு முன்னாடி செஞ்சுரியை பதிவு பண்ணதெல்லாம் இன்னும் பெரிய வாய்ப்புங்க. அந்த சாதனையை பண்ணவர் தான் நம்ம ஜெய்ஸ்வால். இந்த சாதனை மூலமாக ஒரு பெருமை அவருக்கு கிடைச்சிதுங்க. அதாவது இந்தியாவோட 17வது பேட்டர், இட் மீன்ஸ் அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே செஞ்சுரி அடித்த 17வது இந்தியன் கிரிக்கெட்டர்னு ஒரு பெரிய பேர் இவர் கிடைச்சது. இந்த சாதனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மீடியா ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பித்தாங்க இவரோட ஃபேமிலி ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஊடகங்கள் கையில் கிடைச்ச ஒருத்தர் தான் ஜெய்ஸ்வாலோட அப்பாவான புபேந்திரா அவர்கள். இவர் ஒரு சின்ன பெயிண்ட் ஷாப் ஒன்று வச்சிருக்காருங்க, முதல்ல ஹார்ட்வேர் கடை, இப்போ சின்ன பெயிண்ட் ஷாப்பாக இருக்கு. இவர் இப்போ ஊடகங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல, உணர்வு பூர்வமாக இருக்கு அதை கேட்கறதுக்கு. என்ன சொன்னார்? ஆமாங்க, பையன் சதம் அடிச்சாப்புல, அதுக்கப்புறமா விடிய காத்தால ஒரு 4:30 வாக்கலை எனக்கு வீடியோ கால் பண்ணாரு. பண்ண அவர் என்கிட்ட பெருசாக பேசலை, அழுதுகிட்டே இருந்தான் என் பையன். அவர் என்கிட்ட கேட்ட சில வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா, நீ சந்தோஷமா இருக்கியாப்பா,
இதை மட்டும் தாங்க கேட்டாரு. ஒரு பையன் இது போல சோபிக்கிறத பார்த்தா எந்த அப்பனுக்கு தான் சந்தோஷம் இருக்காது. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் சொன்னேன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காருங்க. இந்த வேதனைகள் வாழ்க்கையில நிறைய இருக்கு, என்னால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, புலம்புறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா விடாமுயற்சியா நீங்க செயல்பட்டீங்கன்னா நாளைக்கு நீங்களும் ஜெய்ஸ்வாலா மாறலாம். அதுக்காக சிறந்த உதாரணங்க அந்த அப்பாவோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஜெய்ஸ்வாலா பத்தின ஸ்டோரி வேணும் அப்படின்னு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், அதை மறக்காம சர்ச் பண்ணி பாத்துருங்க. ரைட், கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளா சிந்திக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீரர்களுக்கான இக்கட்டான நேரம் இருக்குல்ல, நம்ம அப்பா அவங்களுக்கு உதவியா இருக்கணும். ஏன்னா அவங்க செஞ்சுரி போடும்போது தூக்கி கொண்டாடுறோம், அவங்க இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது நாம ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா சுப்மன் கில் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, பிருத்விஷா விஷயமும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புரியும் நம்புறேன். அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக எலபரேட் பண்ணி அதை பெருசாக விரும்பல, புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ இது போல் நாம தூக்கி கொண்டாடுற பிளேயர் சில நேரங்களில் சரியாக சோபிக்கலைன்னா அந்த நேரத்தில் அவங்க மனசை வலிக்கிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். பதிவுகளை போடாமல் இருந்தாலே போதும், தொடர்ந்து அதை போல் சோபிக்கிறாங்க. ஒரு நல்ல திறமையான வீரருக்கு அந்த இடம் கிடைக்கல, வாய்ப்பு புறக்கணிக்கப்படுதுன்னா அப்போ வாய் திறந்தால் சரியாக இருக்கும். வித்தியாசம் என்ன சொல்லணும் புரியும் நம்புறேன். ஏன்னா சமூக வலைதளம் முழுக்க நிறைய இது போல ஹேட்ரட் கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குங்க பிளேயர் சார்ந்து. அது குறைஞ்சாலே அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேம் விளையாடலாம் போல இருக்கு. இதுக்கப்புறம் சொல்றது டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே தேடி பாருங்க என்னென்ன போஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு போக்கை மட்டும் மாத்திக்கிட்டா சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.